ஓம் ஷாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கே ஆண்டி பேசுகிறேன் ஃப்ரம் ஷிரடி சாய் வித்யாலயா எப்படி இருக்கீங்க குட்டீஸ் நல்லாயிருக்கீங்களா ஓகே போன அத்தியாயத்தில் அதாவது சாப்டர் ஃபோல நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா பாபா வந்து ஒரு பதினாறு வயசு சிறுமியாக வந்து முத முதல்ல ஷிரடிக்கு வந்திருந்தார் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து கொஞ்ச நாள் அங்கே இருந்தது அதுக்கப்புறம் அவர் வந்து மறைஞ்சிட்டாரு மறுபடியும் இந்த அத்தியாயத்தில் அதாவது சாப்டர் ஃபைவ்ல பாபா எப்படி மறுபடியும் ஷிரடிக்கு வந்திருக்காருன்னு நம்ம பார்க்கலாம் பாபா மறுபடியும் ஷிரடிக்கு வந்தது சாண்ட்பாய் பட்டேல் வழியாக தான் சாண்ட்பாய் பட்டேல் அவருக்கும் பாபாவுக்கும் எப்படி பழக்கமாகனுச்சுனா ஒரு முறை பாபா வந்து ஒரு மெங்கோ ட்ரீல ரெஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கிற தருணத்தில் சாண்ட்பாய் பட்டேல் வந்து அவரோட குதிரையை தேடிட்டு அந்த வழியாக போயிருக்காரு அந்த தருணத்தில் தான் வந்து பாபா வந்து கூப்பிட்டு என்ன நீ தேடுறா எதுனால வந்து ரொம்ப அசதியாக இருக்கிற அந்த மாதிரி கேட்கற தருணத்தில் அவர் சொன்னார் என்னோடய குதிரையை நான் தொலைச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் பாபா வந்து சொல்லியிருக்காரு நீ வந்து அந்த ஒரு இடத்துல போய் தேடி கண்டிப்பாக உன் குதிரை கிடைக்கணும் இவரும் போய் சாண்டுபாய் பட்டேலும் போய் அந்த இடத்துல போய் தேடின கையோடே அந்த குதிரை கிடச்சேனே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அதுக்கப்புறம் பாபா வந்து அங்கே மறுபடியும் போய் பாபாவை போது பாபா வந்து சிலிம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார் பாபாவுக்கு சிலிம் பிடிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது ஸோ அதுக்காக சிலிம் பிடிக்கிறதுக்கு வந்து நெருப்போம் ஒரு துண்டு ஒரு துண்டு நெருப்போம் எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவை அந்த இடத்துல வந்து தண்ணியும் இல்லை நெருப்பம் இல்லை பட் பாபா என்ன பண்ணாருன்னா அவர் வச்சுருக்கிற சக்காவலியாக வந்து தரையை தட்டு நாடியே என் தண்ணியும் வர ஆரம்பித்தது இந்த சம்பவத்தை பார்த்த சான்பாய் பட்டேல் ரொம்ப அதிசயமாகி அவர் மனசை நினச்சிக்கிட்டாரு இவர் கண்டிப்பாக ஒரு பெரிய ஞானியாக தான் இருக்கணும் கண்டிப்பாக இவரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தால் ரொம்ப பெரிய ஒரு பிளெஸிங் தான் சொல்லிட்டு அவர் வந்து பாபாவை அழைச்சிட்டு அவர் வீட்டுக்கு அதாவது துக்கேட்டில் இருக்கிற அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார் அதுக்கப்புறம் பாபா கொஞ்ச நாள் வந்து தூப்கேட்டில் சான்பாய் பட்டேல் கூட இருந்திருக்காரு இந்த தருணத்தில் தான் வந்து சான்பாய் பட்டேலோட மச்சானோட மகனுக்கு ஷிரடியில் ஒரு மரம் வந்தது அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக எல்லாமே சான்பாயோட ரிலேட்டிவ் எல்லாமே கிளம்பி ஷிரடிக்கு கிளம்பி போயிருக்காங்க இந்த தருணத்தில் தான் வந்து சான்பாய் பட்டேல் என்ன நினைச்சாருன்னா பாபா நீங்களும் எங்கள் கூட வாங்க பாபா இந்த கல்யாணம் இன்னும் நல்லா சிறப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காரு ஸோ பாபாவும் அந்த கல்யாண ஊர்வலத்துக்கூட சேர்ந்து ஷிரடிக்கு வந்திருக்காரு ஆஃப்டர் ஃபோ இயர்ஸ் ஏன்னா பாபா வந்து பதினாறு வயது இளைஞராக வந்து ஷிரடிக்கு வந்த பிறகு மறுபடியும் வந்து கொஞ்ச நாள் வந்து டிசப்பியார்டாக ஆகிட்டார் மறுபடியும் இந்த கல்யாண ஊர்வலம் வழியாக வந்து மறுபடியும் பாபா ஷிரடிக்கு வராரு இந்த கல்யாணம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது எந்த ஒரு தடங்களும் எல்லாமே அதுக்கப்புறம் சான்பாய் பட்டேல் அவங்க குடும்பம் அவங்களோட ரிலேட்டிவ்லாம் மறுபடியும் துப் போயிட்டாங்க ஆனால் நம்ம ஃபக்கீர் பாபா மட்டும் மறுபடியும் ஷிரடியிலேயே இருந்துட்டார் ஃபார் எவராக பாபாக்கு எப்படி சாய் இந்த பட்டம் கிடைச்சிதுன்னு நம்ம பார்க்கலாமா ஓகே இந்த கல்யாண ஊர்வலத்தில் வந்துகிட்ருக்கும் போது இந்த ஊர் எல்லையில் வந்து கண்டுபா டெம்பிள் ஒன்று இருந்திருக்கு ஏற்கனவே போன 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 எபிசோடில் வந்து நான் சொல்லியிருக்கேன் கண்டுபா வந்து ஒரு குலதெய்வங்க அவங்க வந்து மகாராஷ்டிரா சைடில் வந்து கண்டுபாவை வந்து வணங்குவாங்கன்னு அந்த டெம்பிள் வந்து இன்னமும் இருக்குது ஷிரடியில் அந்த டெம்பிளில் வந்து ஒரு பூஜாரியாக வேலை தான் வந்து மகல் சாப்தி மானசா பத்தி வந்து முத மொதல் இந்த கல்யாண உருவம் வரும்போது பாபாவும் வந்து அந்த கல்யாண உருவத்தில் நடந்து வரும்போது அவருக்கே தெரியாமே திடீர்னு போய் பாபா கிட்ட நின்று ஆவ் சாய் வாங்க சாயின்னு கூப்பிட்ருக்காரு அதில் இருந்து பாபா பேர் சாய் பாபான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க சாய் இந்த இடத்துல வந்து அண்டி வந்து சொல்ல விரும்புகிறேன் சாய் என்றால் சாட்சா ஈஸ்வரன் அதை சுருக்கி தான் வந்து சாயின்னு நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல வந்து நம்ம அதை குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த நிறையா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகாசாபத்தி வந்து ரொம்ப ஒரு கடவுள் பக்தரான ஒரு நபர் அவர் கண்ணுக்கு வந்து பாபா வந்து பாபா வந்து ஒரு சாட்சார் ஈஸ்வரனாக தெரிஞ்சதுனால தான் வந்து அவரை சாயின்னு கூப்பிட்டுருக்காங்கன்னு இந்த தருணத்தில் சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் அதுலேருந்து தான் வந்து பாபாவுக்கு வந்து சாய் பாபான்னு ஒரு பேர் கிடச்சிது ஷிரடியில் இருந்த தருணத்தில் பாபாவுக்கு நிறையா செயின்ஸோட காண்டெக்ட் நிறையா இருந்தது அதாவது வந்து தேவிதாஸ் ஜானகிதாஸ் பூந்தாம்பையில் இருந்து கங்காகீர் அவர் வந்து ஒரு கங்காகீர் கங்கா கீர் சொல்லியிருக்காரு இந்த பாபா வந்து இந்த ஷிரடி மண்ணை மிதிச்சதுக்கு இந்த ஷிரடி மக்களே ரொம்ப கொடுத்து வச்சவங்களா இருந்திருக்கணும் அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு வைரம் வந்து ஷிரடிக்கு கிடச்சிருக்குன்னு கூட சொல்லியிருக்காரு பாபாவுக்கு கார்டனிங்னா ரொம்ப விருப்பம் இதுக்காகவே வந்து இருந்து ரஹத்தாக்கு அதாவது மூணு மைல் இருக்குது அவ்வளோ தூரம் போயிட்டு சின்ன செடி செடிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு சிறடியில் நடுவார் அந்த ஒரு நடுன இடம் தான் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப அழகான ஒரு பூந்தோட்டமாக ஆயிருக்கு அந்த பூந்தோட்டம் தான் இப்போ இருக்கிற சமாதி மண்டியர் இருக்கிற இடம் இந்த பூந்தோட்டத்துக்கு வந்து எப்போதும் தண்ணி ஊற்றுவாரா பாபா ஸோ அந்த தண்ணிக்காக வந்து ஒரு பானை வேணும் அந்த பானையை வந்து அவர் எங்கேருந்து எடுப்பாருன்னா மண்பானையை வந்து எங்கேருந்து எடுப்பார்னா வாமன் தத்தியா அவர் வந்து ஒரு மண்பானை செய்கிறவர் அவர்கிட்ட வந்து தான் எப்போதும் வந்து பாபா வந்து மண்பானை வாங்கிட்டு வந்துட்டு எப்போதும் அந்த இடத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவார் அடுத்ததாக இந்த அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி கீழே பாதுகையை இன்ஸ்டால் பண்ணினாங்கன்னு இந்த பாதுகையை இன்ஸ்டால் பண்ணினது வந்து யாருனா பாய் கிருஷ்ணாஜி அலி பக்தர் இவர் வந்து ஒரு அக்கல்கோட் மகாராஜாவோட பக்தர் ஒரு முறை வந்து அவர் அக்கல் கோட்டுக்கு போய் அவர் வந்து பாதுகையை வந்து வணங்கினோம்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு அக்கல்கோட் மகாராஜோட பாதுகையை அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரீம் அவருக்கு கிடச்சிது அதாவது என்னன்னா அக்கல்கோட் மகாராஜ் அவரோட குரு வந்து இந்த கிருஷ்ணாஜி பக்கர் கனவுல வந்துட்டு நீ எதுக்கு என்னை தேடி அக்கல்கோடுக்கு வர நீ போய் ஷிரடிக்கு போ இப்போ நான் ஷிரடியில் தான் இருக்கிறேன் அங்கே போய் என்னை வணங்கு பாபாவைன்னு சொல்லியிருக்காரு ஸோ பாபா அதனால வந்து பாய் வந்து என்ன பண்ணார் அவரோட பிளையனை மாற்றிட்டு ஷிரடிக்கு வந்து பாபாவை போய் வணங்க வந்திருக்காரு அந்த தருணத்தில் தான் வந்து அவரோட குருவோட நினைவு சின்னமா வந்து அவரோட பாதுகையே நீம் மரம் அதாவது அந்த வேப்ப மரம் பாபா மொதல் மொதல் வேப்ப மரத்துல இருந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார் அந்த வேப்ப மரத்தில் வந்து அவரு அந்த பாதுகையை இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு பாபா ஷிரடியில் வந்து ஒரு பழைய தான் வந்து தங்கிட்டு வந்திருக்காரு அதாவது துவார்காமை பாபாவுக்கு விலக்கேற்றுற பழக்கம் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக வந்து எப்போதும் வந்து சுருடியில் வந்து சில கடையில் போய் அவர் எண்ணெய் கேட்பார் அவர் ஒரு சின்ன ஒரு ஒரு கிண்ணம் வச்சுருக்காரு அந்த கிண்ணத்தில் தான் வந்து ஒவ்வொரு தான் போய் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் கேட்பார் ஸோ இந்த எண்ணெய் கேட்குற தருணத்தில் என்னதுன்னா சில அந்த எண்ணெய் வியாபாரிகள்லாம் வந்து ஒரு முறை வந்து இவர் ஏன் டெய்லி எண்ணெய் கேட்குறாரு இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிடலாம் சொல்லிட்டு பொய் சொல்லிவிட்டு இன்றைக்கி எண்ணெய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் வியாபாரிங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி எப்படி ஏற்றுவாருன்னு நம்ம பார்த்துரலாம் சொல்லிட்டு அன்றைக்கி நைட் வந்து மறைஞ்சிருந்து பார்த்துருக்காங்க துவாரகா மாயில் இன்றைக்கி எப்படி பாபா விளக்கி ஏத்துறாருன்னு என்ன நடந்தது தெரியுங்களா அந்த தருணத்தில் பாபாவும் வந்து அவங்க இல்லைன்னு சொன்னானே பாபாவும் திரும்பிட்டாரு அன்றைக்கி நைட்டு வந்து பாபா ஒரு கிண்ணத்தில் தண்ணி இருந்திருக்கு அதை குடித்து மறுபடியும் அந்த தண்ணியை வந்து வெளியாக்கி வாயிலிருந்து அந்த விளக்கில் நிரப்பியிருக்காரு அந்த தண்ணியை நிரப்பி காஞ்ச திரினால பாபா வந்து விளக்கி ஏற்றியிருக்காரு இந்த இந்த விஷயத்தை பார்த்து எல்லாமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க ரொம்ப அபூர்வமாக அவர் ஆகிட்டாங்க அதாவது எப்படி ஒரு காஞ்ச திரியில் தண்ணினால் எப்படி விளக்கி ஏற்ற முடியும் அந்த தருணத்தில் இந்த மறைஞ்சிருந்து பார்க்குறாங்களே இந்த எண்ணெய் வியாபாரிங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வெக்கமாயிருச்சு ஐயோ நம்ம பொய் சொல்லிட்டுமே இவ்வளோ பெரிய மகானாக இருக்காங்களே இவர்கிட்ட நம்ம பொய் சொல்லிட்டுமே சொல்லிட்டு அவங்க காலில் வந்து விழுகிறாங்க என்ன மன்னிச்சிருங்க பாபான்னு பாபா ஒன்னே ஒன்னேதான் சொன்னாரு குடுக்காட்டி பரவாயில்ல ஆனால் பொய் மட்டும் சொல்லாதீங்க இது ரொம்ப ஒரு பேட் ஹேபிட்ஸ்னு பாபா சொல்லியிருக்காரு ஸோ பாபாக்கு இதுலருந்து என்ன தெரியுதுன்னா உங்ககிட்டலாம் வந்து அண்டி வந்து இந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்ல வரன்னா பாபாக்கு பொய் சொல்றவங்களை கண்டா பிடிக்காது ஸோ அந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு லீலாவை வந்து பாபா வந்து எல்லாத்துக்கும் காட்டியிருக்காரு ஓகேங்களா அடுத்ததாக ஹோலி குரு ஜவஹர் அலி இவரை பற்றி ஒரு சின்ன ஒரு லீலா பார்த்துட்டு நம்ம இந்த அத்தியாயத்தை இன்றைக்கி முடிச்சுக்கலாம் ஜவஹர் அலி அமர் நகரத்தில் இருந்து ரஹாதாக்கு வந்திருக்காரு ஒரு கொஞ்ச நாள் அங்கே இருந்த பிறகு அங்கே வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஜவஹர் அலி ஷிரடிக்கு வந்திருக்காரு ஷிரடியில் வந்து அவரும் பாபாவும் ஒரே இடத்தில் மசூதியில் தங்கியிருக்காங்க அந்த தங்குற டைமில் வந்து ஜவஹர் அலி என்ன பண்ணியிருக்காருன்னா பாபாவை வந்து ரொம்ப அவரோட சீடராக வந்து அவர் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காரு அதாவது வந்து இவர் தான் குரு ஜவஹர் அலி தான் குரு பாபா வந்து இவரோட சிஷியர்ன்னு ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு பாபாவும் வந்து அதுக்கு ஒன்றுமே சொல்லாமையே அவருக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு ஜவஹர் அலிக்கு எப்படி ஒரு சிஷ்யர் வந்து குருக்கு வந்து எதுவும் கேட்காமையே எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம சேவை செஞ்சிருக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரியே வந்து பாபா வந்து ஜவஹர் அலிக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு தருணத்தில் வந்து ஜவஹர் அலி என்ன சொல்லியிருக்காருன்னா பாபா நம்ம இங்கே இருக்க வேணால் வாங்க நம்ம ரஹாத்தாக்கே போயிடலான்னு பாபாவும் குரு பேச்சை தட்டாமே வந்து ரஹாத்தாக்கு ஜவஹர் அலி கூட போயிருக்காரு இந்த இந்த சம்பவத்தை பார்த்து சுரடி மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வருத்தம் என்னது பாபா வந்து இந்த இவர் நல்லா தெரியுது இவர் ஒரு போலி குருன்னு எப்படி இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு பாபா வந்து ரஹாத்தாக்கு நம்மளை விட்டுட்டு போறாரு சொல்லி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப வருத்தம் அதுக்கப்புறம் ஷிரடி மக்கள்லாம் சேர்ந்து ரஹதாக்கு போய் மறுபடியும் பாபாவை கூப்பிட்டுருக்காங்க பாபா மறுபடியும் நீங்கள் ஷிரடிக்கே வந்துருங்க பாபா இந்த போலி குருவை வந்து நீங்கள் நம்பாதீங்க பாபான்னு ஆனால் பாபா சொல்லார் நீங்களாம் போயிருங்க என் குரு வந்து ரொம்ப கோவப்பட்டாருன்னா வந்து ரொம்ப கஷ்டம் நீங்களாம் போயிருங்கன்னு அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப வருத்தம் ஸோ இந்த தருணத்தில் வந்து தேவிதாசன்னு ஒரு ஞானி அங்கே ஷிரடியில் நிறைய ஞானி இருக்காங்களே அதே மாதிரி தேவிதாஸ்ன்னு ஒரு ஞானி இருக்காங்க இவர் வந்து பாபா வர் ஷிறடிக்கு வராதுக்கு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாலே வந்து ஷிரடிக்கு வந்துட்டாரு அவர் போய் அவருக்கு வந்து தான் யாருன்னு கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிறதுனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஜவஹர் அலிகிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்காரு அந்த வாக்குவாதத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னா ஜவஹர் அலிக்கு வந்து இந்த தேவிதாஸோட கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ண முடியாமல் அவர் தோற்றுத்தார் அவரும் கிவ் அப் பண்ணிட்டாரு சரி பாபா நீ மறுபடியும் ஷிறுடிக்கு இவங்க கூடே போயிரு நான் வந்து ஒத்துக்கிறேன் நான் வந்து சிறந்த ஒரு குரு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அதோட ஸோ இந்த ஒரு தருணத்தில் வந்து பாபா வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து என்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லியிருக்காருன்னா எப்படி ஒரு குருக்கு வந்து எப்படி சேவை செய்யணும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜவஹர் அலியும் பிஜாபூருக்கு கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள்லாம் முடிஞ்சு மறுபடியும் அவர் தப்புலாம் உணர்ந்து பாபா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு காலில் விழுந்து ஸோ சாப்டர் ஃபைவ் இதோட இன்னைக்கு முடியுது ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ராம் நவமி செலிப்ரேஷன் இன் ஷுரடி ஸோ எப்படி நவமி மொத மொதல் ஷிருடியில் வந்து கொண்டாடினாங்கன்னு நம்ம சாப்டர் சிக்ஸில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ॐ शायराम जय शायराम